ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளாவே வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஸ்மிட்டன் அப்படின்ற ஒரு ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க வித்யா. அதுல வந்து நிறைய வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீ ட்ரையல் மாதிரி கொடுக்குறாங்க, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ப்ராடக்ட்ஸ் தருவாங்க, நீங்க வாங்கி பாருங்க, உங்களோட சேனல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க என்ன ரொம்ப நாளாவே, அதாவது ரொம்ப வருஷமாவே என்ன வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ என்ன ஒரு தடவை அந்த ஆப்குள்ள போகும்போது, சரி ஃப்ரீ ட்ரையல் எப்படிடா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் கொடுப்பாங்க, அதுவும் இல்லாம ஃப்ரீயா எப்படி கையில கிடைக்கும், அண்ட் அதுல வந்து வேற ஏதாவது வச்சிருப்பாங்களோ அண்ட் பேர் தெரியாத ஏதாவது ப்ராடக்ட் கொடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பயோலா இருந்துச்சு. சோ அதனால வந்து நான் ரொம்ப நாளாவே அந்த ஆப்குள்ள போவேன், திரும்ப வந்துடுவேன், நான் எதுவுமே வாங்காமே இருந்தேன். பட் ஒரு 2-3 weeks முன்னாடி வந்து மறுபடியும் வந்து அவங்க கிட்ட வந்து சொன்னாங்க, ஆபீஸ்ல இருக்கும்போது தான் வித்யா அந்த மாதிரி ஸ்மிட்டன் வந்து ஆபீஸ் போயிட்டு இருக்கு அண்ட் ஏதோ ஃப்ரீ கிஃப்ட் எல்லாம் வேற தராங்களா, நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்களா, வாங்கினீங்களான்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, நான் எதுவுமே வாங்கலன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன அவங்க இவ்வளவு தடவை வந்து சொல்றாங்களே, சரி உள்ள என்ன தண்டா இருக்குன்னு சொல்லி போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். சோ அந்த ஆப் இதுதான். இந்த ஆப்குள்ள போனீங்கன்னா உங்களோட லாகின் டீடைல்ஸ் எல்லாம் போட்டு நீங்க லாகின் பண்ணிடணும். ஷியூரா தெரியல, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி லாகின் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுத்திருந்தாங்களா இல்ல நான் ஏதாவது பே பண்ணி வாங்கியிருந்தேன்னு எனக்கு அது மட்டும் ஷியூரா தெரியல. நான் ஹோம் பேஜ்க்குள்ள போன உடனே எனக்கு வந்து ட்ரையலுக்கு அவைலபிளா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காமிச்சுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த மாமா எர்த் அண்ட் வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸ், அப்புறமா வந்து பிளம், இந்த மாதிரியான எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து, சரி 6 ட்ரையல் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல ட்ரை பண்ணி பாக்கலாமே சொல்லிட்டு நான் எல்லா ட்ரையல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்னா ஓபன் பண்ணி பாக்க ஆரம்பிச்சேன். அது மாதிரி ஓபன் பண்ணி பாத்துட்டேன்னா அப்படி பாக்கும்போது எனக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு, சரி ஆர்டர் பண்ணி தான் பாக்கலாமே சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டு செக் அவுட் பண்ற ஸ்டேஜ்ல வந்து நம்ம 200 ரூபீஸ் பே பண்ணணும். 200 ரூபீஸ் எதுக்குன்னா அந்த 200 ரூபீஸ் வந்து எய்தர் திரும்ப நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே வந்து டிரான்ஸ்பர் ஆகும், அதாவது உங்களோட ஸ்மிட்டனோட அக்கௌண்ட்டுக்கே டிரான்ஸ்பர் ஆயிடும். ஆரேஞ்ச் அதை வந்து நீங்க திரும்ப வந்து ட்ரையல் பாயிண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம், நீங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த 200 ரூபீஸா உங்க அக்கௌண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 199 ரூபீஸ் ஏதோ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். பட் ஆனா அதை வந்து நீங்க வித் இன் 1 month வந்து யூஸ் பண்ணணும். பட் ஆனா இந்த ட்ரையல் பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா 1 year வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கு. நீங்க 1 year வரைக்கும் திரும்ப என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ட்ரையல்ஸ்குள்ள போய் வாங்கிக்கலாம். சோ இதுதான் வந்து அந்த ஸ்மிட்டனோட கான்செப்ட். நான் என்ன பண்ண, 200 ரூபீஸ் பே பண்ணி நான் திரும்ப வந்து 6 ட்ரையல் பாயிண்ட்ஸாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். சோ இதுல வந்து ட்ரையல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்ல, ஃபுல் பேக்கேஜாகவுமே ப்ராடக்ட்ஸ் நம்ம எப்படி நைகா அமேசான் இதுல எல்லாம் வாங்குவோமோ அந்த மாதிரியான ஃபுல் பேக்கேஜுமே இருக்கு. சோ நம்மளோட இஷ்டம் தான், நமக்கு ட்ரையல் வேணும்னா ஃபர்ஸ்ட் சாம்பிள் பாக்கிறதா சின்னதா வாங்கி சாம்பிள் பாத்துக்கலாம், அவர் ஃபுல்லாவே வாங்கணும்னு நினைச்சாலும் ஃபுல்லாவே வாங்கிடலாம். அண்ட் வந்து எனக்கு அடிஷனலா எதுவுமே வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் அதெல்லாம் எதுவுமே போடல, அந்த 200 ரூபீஸ்ல எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்ப நான் வந்து என்னென்ன வாங்கினேன் உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிடுறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நான் ஆர்டர் பண்ணது இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு பேக்கேஜிங்ல தான் வந்துச்சு, நைகா இதுல எல்லாம் எப்படி வருமோ அந்த மாதிரி வந்துச்சு. சோ இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு ஆர்டர் பண்ணுங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்ப வந்து எனக்கு ஃப்ரீயா வந்தது பாத்தீங்கன்னா இந்த பவுச் தான். இது ஒரு லெதர் பவுச், நல்லாவே இருக்கு. நீங்க சிம்பிளா ஏதாவது வெளியே போறீங்க, ஒரு 2-3 மேக்கப் போட்டு எடுத்துட்டு போனோம்னா இதுல போட்டு எடுத்துட்டு போலாம். இதுல வேற என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணது வந்து இந்த பயோ பிளஷ் அப்படின்ற ஒரு மாய்ஸ்சரைசிங் கிரீம் தான். இந்த டப்பா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. இது பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு ஷூக்கு எல்லாம் பாலிஷ் போடுற டப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நான் உள்ள ஓபன் பண்ணி பார்த்தேன், உள்ள வந்து கிரீம் தான் இருந்துச்சு. சோ இந்த மாதிரி தான் உள்ள வந்து ஒரு கிரீம் இருக்கு. இது வந்து ஹைட்ரேட்டிங் லோஷன் மாதிரி தான், லைக் மாய்ஸ்சரைசர் நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவோம்ல அந்த மாய்ஸ்சரைசர் தான். அண்ட் இது பத்தி இன்னொன்னு சொல்லணும், இது கூடவே வந்து இன்னொரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸ்ல இருந்து இந்த சன் ப்ரொடெக்ஷன் லோஷன். சோ இது வந்து ஒரு லோஷன் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது இது ரெண்டுமே சேர்த்து யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணோன்னு என்னோட மூஞ்சி வந்து பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இது ரெண்டுத்துல எதுனால எரிய ஆரம்பிச்சதுன்னு தெரியல. சரி நான் திரும்பவும் செகண்ட் டேவோ இதே ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு இந்த சைட்ல ஃபுல்லா வந்து அலர்ஜி மாதிரி வந்துச்சு. பட் ஆனா ரொம்ப பெரிய அலர்ஜி அந்த மாதிரிலாம் இல்ல, போட்டோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி பொறி பொறியா வர மாதிரி ஆரம்பிச்சிச்சு. சோ அதனால வந்து இந்த ரெண்டுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் இப்ப இதுல வந்து கண்டுபிடிக்கணும் எனக்கு அலர்ஜி இதனால வருதா இல்ல இதனால வருதான்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டவுட் வந்து இந்த சன் லோஷன் மேலதான் இருக்கு. ஏன்னா இது போட்டோன்னே தான் அப்படியே மூஞ்சி வந்து ரொம்ப எரிய ஆரம்பிச்சது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயோடாமாவோட ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் ஜெல் தான் வாங்கினேன். சோ நீங்க மோஸ்ட்லி பயோடாமா ப்ராடக்ட் ஃபுல் ப்ராடக்டா வாங்கி ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து 300-400 மேலதான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளம்ல இருந்து கெமமாயில் அண்ட் ஒயிட் டீ டே கிரீம் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு மேட் டே கிரீம். இது கிட்ட வந்து இதே வேரியன்ட்ல வந்து ஃபேஸ் மாஸ்க் இருக்கு, எனக்கு அந்த ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப பிடிக்கும். சோ அதனால வந்து இந்த ஃபேஸ் கிரீமும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிருந்தேன். இந்த டப்பால இருக்கிற கடைசி ப்ராடக்ட் வந்து இந்த லென்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு மாதிரி ஹேசல்நட் அண்ட் பிரவுன் கலர் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு கலரோட
லென்ஸ் தான் இது. இது வரும்போது நல்லதா இருந்தது, பட் ஆனா இப்ப வந்து உள்ள இருக்கிற ஒண்ணு வந்து லைட்டா மடங்கி இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல இப்படி யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் அது வரைக்கும் லென்ஸ் என்னோட கண்ணில் அப்ளை பண்ணதே கிடையாது. இது வந்து ஐ திங்க் ஒரு ஃப்ரீ ட்ரையல் பாயிண்ட்ஸ்க்கு தான் கிடைச்சு. அடுத்த செட் ஆஃப் ட்ரையல் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் உள்ள போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா போனேன். அப்படி போய் வாங்கினதுதான் இதெல்லாம். அண்ட் முக்கியமா வந்து நான் எதுக்கு இந்த செகண்ட் செட் ஆர்டர் பண்ணேன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஆஃபர் மெசேஜ் எல்லாம் வந்துட்டே இருந்துச்சு. அதுல ஒரு சூப்பர் டூப்பரான ஆஃபர் மாதிரி ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் ஒன்று கிடைச்சது. ஒன்னு ஆக்சுவலா வந்து மூணு ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைச்சது. அந்த மூணு ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேஷியல் மாஸ்க் ஷீட் தான், ஆல் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்மெட்டிக், கெரியர் காஸ்மெட்டிக். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வந்து பாடி வாஷ், லெமன் பாடி வாஷ் ஃப்ரம் சேஜ் அப்போத்தே கேரி அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து இந்த விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் தான். இது வந்து ஃப்ரம் மாமா அர்த்ல இருந்து. சோ இந்த மூணு ப்ராடக்ட்டுமே வந்து ஃப்ரீயா வந்துச்சு. இது மூணுமே வந்து கூலிங் லெமன் சம்மர் கிட் அப்படின்ற ஒரு சாம்பிள் சைஸ் பாக்கெட் தான். அண்ட் இதோட வர்த் வந்து 402 ரூபீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இது மூணுமே வந்து எனக்கு நான் ஆர்டர் பண்ணதுனால செகண்ட் செட்டுக்கு எனக்கு வந்து ஃப்ரீயாவே வந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து டோனர். இந்த டோனர் வந்து ஆக்சுவலா வந்து 50 ml டோனர் ஃப்ரம் பிளம்ல இருந்து. நான் இந்த டோனர் வந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அண்ட் இதுல வந்து ட்ரையல்ஸ்லயே எனக்கு வந்து 50 ml பாட்டில் வந்ததுனால சரின்னு இந்த டோனர் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் இது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு பெருசு வாங்கி. அண்ட் இதுல அடுத்த ப்ராடக்ட் வந்து ஹேர் மாஸ்க் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து மாமா வத்துல இருந்து ஆர்கன் ஹேர் மாஸ்க். நான் இது வரைக்கும் ஹேர் மாஸ்க்னு வெளியே தனியா வாங்கி எதுவுமே என்னோட தலையில போட்டதே கிடையாது. சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆசை வந்திருக்கு. சோ அதனால வந்து எடுத்தோடனே பெரிய டப்பா வாங்கிட வேணாம்னு சொல்லிட்டு இந்த குட்டி டப்பா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த மாமாவத்துல இந்த ஆர்கன் ஹேர் மாஸ்க்கு வந்து நிறைய நல்ல ரிவ்யூஸ்ல நான் படிச்சிருக்கேன். சரி எனக்கு ஹேர் மாஸ்க் கூட கொஞ்சம் தலைவலி வர மாதிரி இருக்கும், சரி அதனால வந்து ஒரு பெரிய டப்பா வாங்கி வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா இப்ப வந்து இது சின்ன டியூப்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நானே இப்ப தான் ஓபன் பண்றேன். சின்ன டியூப்ல இருக்கு. இது மேபி வேணா ஒரு ரெண்டு தடவை யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன் என்னோட ஹேருக்கு. இது பின்னாடி வந்து பிரைஸ் போட்டிருக்காங்க 99 ரூபீஸ் சொல்லிட்டு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும். அண்ட் அடுத்த ப்ராடக்ட் வந்து திரும்ப பிளம்ல இருந்து தான். அண்ட் இந்த செட்ல வந்து நான் நிறைய போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா பிளம்ல இருந்து அண்ட் மாமாவத்துல இருந்து தான் இருக்கும். பிளம்ல இருந்து இந்த ரிவைண்ட் கிளாரிட்டி நைட் ஜெல் தான் வாங்கியிருக்கேன். இந்த நைட் ஜெல் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பெரிய பாட்டில் இருந்தது, காலி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நைட் ஜெல். அதுவும் மெயினா வந்து இந்த மாதிரி சம்மர் டைம்ல வந்து இந்த மாதிரி ஜெல்ல வந்து நைட்ல போட்டு எடுத்தோம்னீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து கொஞ்சமா வந்து கூலா இருக்கும். அண்ட் இதுல வந்து அடுத்த ப்ராடக்ட் வந்து கெமமாயில் அண்ட் ஒயிட் டீ பிரைட்னிங் அப் ஃபேஸ் ஸ்க்ரப். நான் இதே சொன்னாலும் ஆல்ரெடி என்கிட்ட ஃபேஸ் மாஸ்க் இருக்குன்னு சொல்லிட்டு, சோ அதுல வந்து ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ் ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் ஆர்டர் பண்ணிட்டேன். சோ இது என்னோட காம்போ வந்து ஒரு செட்டா வந்து சேர்ந்துருச்சு. ஒரு ட்ரையலுக்கு வந்து ஒரு லென்ஸ் கிடைக்குது, சோ அதனால நம்ம கை கால் சும்மா இருக்காதுல்ல. அதனால என்ன பண்ணேன்னா இந்த கிட்லயும் வந்து மறுபடியும் இன்னொரு ஒரு லென்ஸ் ஆர்டர் பண்ணேன். பட் ஆனா நான் இந்த கிட்ல ஆர்டர் பண்ண லென்ஸோட கலர் பாத்தீங்கன்னா கிரே கலர். பட் ஆனா இதுல உள்ள பாத்தீங்கன்னா லென்ஸுக்கு வெளிய கலர் கிரேன் தான் கொடுத்துருக்கு. ஆனா உள்ள லென்ஸ பாத்தீங்கன்னா சேம் அதுல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கிட்ல இருக்கிற அதே கலர் தான் இதுல இருக்கு. எனக்கு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் தெரியல கிரே கலர் என்னன்னு சொல்லிட்டு. மேபி போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். சோ இந்த லென்ஸ் எல்லாம் நான் போட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன், அப்ப உங்களுக்கு தெரியும். சோ ஸ்மிட்டன் யூஸ் பண்றதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்மிட்டன்ல வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் சொல்லிடுறேன். அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சாம்பிள் மாதிரி வாங்கி ட்ரை பண்றதுதான் பெஸ்ட். சோ அதுக்காக வந்து இந்த மாதிரியான ட்ரையல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி சாம்பிள் மாதிரி வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒர்க் ஆச்சுன்னா நீங்க வந்து பெரிய ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி நீங்க வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன். அண்ட் ஒரு 200 ரூபீஸ் நீங்க இந்த ட்ரையல் பாயிண்ட்ஸ்ல போட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க இதுல வாங்கிக்கலாம். அண்ட் இதுல வரதுல வந்து சாம்பிள் சைஸ்ல இருந்தாலும் ரொம்ப குட்டியா ஒரு தடவை ரெண்டு தடவை யூஸ் பண்ற மாதிரியான சாம்பிள் சைஸ் கிடையாது, கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா தான் இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த பயோடோமால வந்து பெரிய சைஸாவே இருக்கு எனக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க இன்னொன்னு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ஏதாவது ப்ராடக்ட் ஆர்டர் பண்றீங்கன்னா அதோட எம்எல் பாத்துக்கோங்க. அண்ட் ஒரு 10 ml 5 ml அந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் உண்மையா வேணும்னா நீங்க 5 ml இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம். பட் ஆனா இல்ல ஜென்ரலா எனக்கு ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் இருந்தா போதும், நல்ல பிராண்ட்ல இருந்தா போதும்னா எந்த பிராண்ட்ல வந்து அதிகமான குவான்டிட்டி குடுக்கறாங்களோ அந்த பிராண்டை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. லைக் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பிளம்மோட டோனர் வந்து 50 ml இருக்குது. சோ இந்த 50 ml வந்து 1 trial points தான் சார்ஜ் பண்ணாங்க. சோ அது எனக்கு வந்து ரீசனபிளான பிரைஸ் வந்துச்சு, அதனால நான் வாங்கிட்டேன். ஓகே இப்போ வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து எல்லாமே வந்து சின்ன சின்ன சாம்பிள் சைஸ் தான் வரதுனால நான் சொன்ன மாதிரி சின்ன குவான்டிட்டியா இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க அடுத்தடுத்து 15 days வந்து நீங்க ஆர்டர் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அது வந்து ஒரு மெயினான டிஸ்அட். எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் அதுல பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் கிடையாது. அண்ட் கொரியர் டெலிவரி ஆனது கூட ரொம்பவே குயிக்காவே டெலிவரி ஆயிடுச்சு. அண்ட் பேக்கேஜிங்குமே வந்து சூப்பரா இருக்கு, எந்த ப்ராடக்ட்டுமே எந்த டேமேஜுமே ஆகல இது வரைக்கும். ஓகே அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தா எனக்கு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க. ஓகே இப்ப நான் உங்ககிட்ட இருந்து டாடா பை சொல்லிக்கிறேன். பபாய்.